நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்கள் அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கள். இதைத்தான் ஒண்ணு பேதர்னு சொல்லுகிறார். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், இங்க சொல்லப்பட்டிருக்கு ஜீவனை விரும்பி நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி இருக்கு. அது ரெண்டையும் மொத்தம் அங்க எழுதிட்டாங்க. நான் சொன்னது விளங்கிச்சுக்கலாங்க. அங்க என்ன சொல்றது? நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி இருக்கு. இங்க என்ன சொல்லுகிறது? ஜீவனை விரும்பி ஒண்ணுதான், கொஞ்சம் மாறி இருக்கு. இங்கிலீஷ்லன்னா கரெக்டா இருக்கும். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். நல்ல நாட்களை காணுமா? இந்த நாள் நல்ல நாளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வியாதி இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு துன்பம் இல்லை, ஜம்முன்னு போச்சு இந்த நாள். அப்படி இருக்கணும்மா. இந்த மாதமே சூப்பர் மாதம். இந்த மாதம் மட்டும் 50,000 ரூபா பேங்க்ல போய் போட்டோம். அது என்ன மாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல மாதம். இந்த மாதம் 30,000 ரூபா கடன் ஆகி போச்சு, அதுனா அது கெட்ட மாதம். நாட்களுங்கிறது நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது. அது நமக்கு நல்லதாக இருந்துச்சுன்னா நல்ல நாள், நமக்கு கெட்டதாக இருந்துச்சுன்னா அது தீங்கு நாள். வேதம் சொல்ற தீங்கு நாள் நல்ல நாட்கள் இருக்கு. நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கீங்களா? வாழ்க்கையில் நல்லா இருக்கணுங்க. கஷ்டமே இருக்கணும், துன்பமே இருக்கூட, கடன்லாம் போயிடும். ஒரு நல்ல வீட்டில் இருக்கணும், ஜம்மு ஜம்முன்னு பிள்ளைகளை வாழ வைக்கணும், நிம்மதியாக இருக்கணும், அப்பாடான்னு நிறைவாக இருக்கணும். அப்படி காண வேண்டும் என்று இருக்கிறீர்களா? நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கணும். நாக்கு முக்கியம். அதாவது வெளி வேஷம் பக்திமார் மாதிரி இருக்கும் சிலருக்கெல்லாம். நாக்கை திறந்துட்டாங்கன்னா ஐயோ நிற்க முடியாது அந்த ஏரியாவில். கண்டதெல்லாம் வாயிலிருந்து வரும். வெளியை பார்த்தீங்கன்னா அப்படி பரிசுத்தமான மாதிரி இருக்கும், கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும், சோத்திரமாங்கிற மாதிரி இருக்கும். அம்மா வாயை திறக்காமல் இருக்கிறது நல்லா இருக்கும். திறந்துருச்சுன்னு வச்சிங்களேன். வாசிப்போம். யாக்கோபு, நான் எல்லா அம்மாக்களையும் சொல்லுங்க. நல்ல அம்மாக்கள்லாம் நிறையா இருக்காங்க, தெரிஞ்சாமல் நல்ல அம்மாக்கள், நல்ல சகோதரிகள், நல்ல சகோதரர்கள் நிறையா இருக்கு. ஒரு சிலங்களை சொல்கிறேன் நான், உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். யாக்கோபு 1:26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாக இருக்கும். நாக்கு அடக்கலை கண்ட மாதிரி பேசுகிறான். வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இருந்து என்ன பிரச்சனை இருக்குது, பல செத்து போயெல்லாம் வியாதியும் வில வந்து கஷ்டம்தான், வாழ்க்கிற துன்பம், என்னத்தை வாழ்ந்தேன், என்னத்தை வியாபாரத்தை ஆரம்பித்தேன், என்னத்தை குடும்பத்தை பிள்ளையை பற்ற பெக்கத்துக்கு பிற பெக்காமல் இருந்திருக்கலாம், கல்யாணம் முடியுது, கல்யாணம் முடியாமல் இருக்கு. 60 வயசில் இதெல்லாம் பேசக்கூடாதுங்க. அதெல்லாம் 21 வயசில் பேச வேண்டிய வேலை. 60 வயசில் எல்லாம் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ என்ன டயலாக் உங்களுக்கு? ஒரு அம்மா அப்படியே சொல்லிச்சு, இவரை கட்டிருக்க பிள்ளை கட்டாமல் இருக்கலையா, 4 பிள்ளை பெற்றுட்டு என்ன இப்போ பேசிகிட்டு இருக்கேன் நான். காலம் கடந்துருச்சு. இப்போ இதெல்லாம் என்னதுன்னா, நாவை பொல்லாப்புக்கு விளக்காமல் இருக்கிறது, தேவ பக்தி உள்ளன்னு சொல்கிறத வேஷம் போடுறான், அதனுடைய பலன் அவனுக்கு கிடைக்காது. என்ன சொல்லுது? தன்னை தேவபக்தியில் எண்ணினால் தேவபக்தி வீணாக இருக்க. அந்த தேவபக்தியோட ரிசல்ட்டை வாழ்க்கையில் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா, வாய் வந்து தேவனோட வார்த்தைக்கு இசைவான வாய் கிடையாது. யாக்கோபு புத்தகம் முழுவதாக தான் பேசுகிறாங்க. ரெண்டாம் அதிகாரத்தில் என்ன பேசுகிறான்றால், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்கிறார். கிரியை இல்லாத விசுவாசம்னா எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை வாயை திறந்து பேசணும். கிரியைங்கிறது செயல் மட்டும் இல்லைங்க, வாயை திறந்து பேசுகிறதும் என்னது? செயல் தான். ஆதியாம் 1 அதிகாரத்தில் தேவன் செயல்பட்டார் தானே? எப்படி செயல்பட்டார்? பேசினார் தான் அவருடைய செயல்பாடுகளே. அவருடைய சாயலாக ரூபத்தில் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். என்ன நன்மையை காண வேண்டும் என்று இருக்கிறீர்களோ அந்த நன்மையை வாயை திறந்து பேசினீர்கள் என்றால் நீங்கள் தேவபக்தி உள்ளவர்கள், உங்கள் பக்தி உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்.